Class டென் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் சாப்டர் டூ நம்பர்ஸ் அண்ட் Number 1, நம்பர் ஒன் செக் following த ஃபாலோவிங் in ஆர் இன் ஏபி ஸோ இங்கே வரக்கூடிய வந்து அது ஏபிஆ அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்கேன் ஏபி அப்படின்னா arithmetic progress சேம் நம்பரை வச்சு ஆட் பண்ணிகிட்டே போகலாம் அல்லது சேம் நம்பரை வச்சு separate பண்ணிகிட்டே போகலாம் அதுதான் ஏபி அப்படின்னு சொல்ல Second செகண்ட் டேர்மையும் ஃபர்ஸ்ட் டேம்மையும் சப்பரேட் பண்ணிங்கன்னா அல்லது தேர்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் சப்பரேட் பண்ணிங்கன்னா இவங்க எல்லாமே சேமாக இருந்தால் அது வந்து ஏபி தான் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அது நாட் ஏபி அப்படின்னு சொல்ல போகிறோம் செகண்ட் டேர்ம் மைனஸு ஃபஸ்ட் டேர்ம் அதே மாதிரி தேர்ட் டேர்ம் மைனஸு செகண்ட் டேர்ம் இதெல்லாம் சிம்பிளிஃபை பி பண்ணிங்கன்னா ஈக்குவலாக இருந்தாங்கன்னா ஏபின்னு சொல்லிடலாம் அப்படி இல்லைன்னா நாட் ஏபின்னு சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து ரெட் பண்ணலாம் இந்த ஒவ்வொரு டேம்க்கு நான் நேம் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட்டு இருக்கிறதுக்கு வந்து டி ஒன் செகண்டு ஒரு கமா இருக்குது பார்த்திங்களா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே செகண்ட் டேம் இது தேர்ட் டேர்ம் அப்படி ஃபோர்த்து ஃபிஃப்த்னு போயிட்டுருப்பாங்க செகண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்டை சப்ரேட் பண்ணிங்கன்னா அது டிஃப்ரென்ஸாக கிடைக்கும் டி டூ மைனஸு டி ஒன் இங்கே த்ரீ டேம் இருக்கிறதுனால என்ன சிதை நான் த்ரீ வரைக்கும் உள்ளதை எடுத்துக்கிடுதேன் அடுத்து டி த்ரீ மைனஸு டி டூ இதுக்கு ப்ரீவியஸ் டேம் வந்து டி டூ ஸோ அதை நம்ம செப்பரேட் பண்ணிக்கணும் டி டூ அப்படிங்கிறது இந்த கொடுத்துருக்குறாங்க அதை எடுத்து நான் இங்கே ரைட் பண்ணுறேன் இந்த ப்ளேஸில் ஒரு மைனஸ் இருக்கிறாங்க அந்த மைனஸ் அப்படி ரைட் பண்ணுறேன் டி ஒன் வந்து ஃபஸ்ட்டு டேம் அது ஏ மைனஸு த்ரீ ஸோ இங்கே மைனஸ் இருக்கனால ப்ராக்கெட்டு போட்டுக்கோங்க டி த்ரீ அப்படிங்கிறது இந்த இருக்கிறாங்க எடுத்து ரைட் பண்ணலாம் அப்புறம் ஃபார்லோ பண்ணி மனஸு டி டூங்கிற யார் அதுக்கு ப்ரீவியஸ் டேம் அதை ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா இதுக்கு மட்டும் தான் மைனஸ் கொடுப்போம் இதுக்கு இல்லாமல் இருக்கும் இந்த பிளேஸை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அதை அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க ஏ மைனஸ் பி இந்த மைனஸை இன்சைடில் கொடுக்கும்போது இங்கேலாம் ஆப்போசிட் சிம்பிளாக போயிடும் அதாவது மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் மைனஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு வருவாங்க ஏ அப்படி ரைட் பண்ணுவோம் அதே மாதிரி மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸு த்ரீ அப்படி ரைட் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த சைடு வாங்க ஏ மைனஸ் செவன் மைனஸ் இன்சைடில் கொடுக்கும்போது ஆப்போசிட்டாக மாறும் சிம்பல் எல்லாமே ப்ளஸ் இருக்குது அதுக்கு ஆப்போசிட் மைனஸ் ஏ இங்கே மைனஸ் ஃபைவ் இருக்குது அதுக்கு ஆப்போசிட் ப்ளஸ் ஃபைவ் இது ப்ளஸ் ஏ இது மைனஸ் ஏ கட் பண்ணிக்கலாம் இது மைனஸ் ஃபைவ் இது ப்ளஸ் த்ரீன்னு இருக்காங்க ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் சிம்பிள் ஸோ அப்போ செப்ரேட் பண்ணிங்கன்னா நமக்கு டூ அப்படின்னு வரும் அதில் கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ் இந்த பிளேஸ்ன்னு பாருங்கள் ப்ளஸ்ஸு மைனஸு கட் பண்ணிக்கலாமா இங்கே மைனஸ் செவன் இருக்காங்க இங்கே ப்ளஸ் ஃபைவ் இருக்காங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட் சிம்பிள் அப்போ செப்பரேட் பண்ணிக்கலாம் செவன்லேருந்து ஃபைவ் செப்பரேட் பண்ணிங்கன்னா டூ கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்களா டி டூ மைனஸு இதெல்லாம் அப்படி ரைட் பண்ணுங்க டி ஒன் அதே மாதிரி இந்த சைடில் டி த்ரீ மைனஸு டி டூ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருந்தாங்கன்னா ஈக்குவலுக்கு போடுங்க இதை வேட்ஸ் ரைட் பண்ணிங்கன்னா இந்த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் டேம்ஸ் ஆர் ஈக்குவல் தர்ஃபோர் த கிவன் சீக்வன்ஸ் இஸ் இன் ஏபி ஆர் அந்த சீக்வன்ஸை அப்படியே ரைட் பண்ணிவிட்டு இஸ் இன் ஏபி அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோம் லெட்டர் கிவன் எடுத்து அப்படியே ரைட் பண்ணுது டேம்ஸ்க்கு கம்பேர் பண்ணுதோம் t1 ஒன் ஃபஸ்ட்டில் இருக்குது செகண்டில் இருக்கிறது டி டூ தேர்டில் இருக்குது டேம் த்ரீ ஃபோர்த்தில் இருக்குது டேம் ஃபோர் செகண்ட் டேம் அதனுடைய ப்ரீவியஸ் டேம் டி ஒன்னு இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு டி த்ரீ மைனஸ் டி டூ t4 ஃபோர் மைனஸு டி இந்த வேல்யூஸ்லாம் சப்சிட் பண்ணலாம் இப்போ டி டூங்கிறது செகண்ட் second அங்கே ஒன் பை த்ரீ 3 டி ஒன் வேல்யூ 1 பை டூ இந்த பிளேஸில் டி த்ரீங்கிறது யார் ஒன் பை ஃபோர் minus டி டூ ஒன் பை த்ரீ டி ஃபோருங்கிறது ஒன் பை ஃபைவ் மைனஸு டி த்ரீ அப்படிங்கிறது ஒன் பை இப்போ எல்லாமே சிம்பிள் பண்ணலாம் denominator எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கிறாங்க கிராஸில் மல்டிப்ளை பண்ணதோ டூ ஒன் இஸ் டூ மைனஸு த்ரீ ஒன் இஸ் த்ரீ டிவைடட் பை இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா த்ரீ டூ சார் சிக்ஸு அதே மாதிரி இந்த சைடும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணதும் ஒன் த்ரீ இஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் ஒன் இஸ் ஃபோர் டிவைட் பை ஃபோர் த்ரீ சார் டுவெல் அதே மாதிரி இந்த சைடும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணதும் ஃபோர் ஒன் இஸ் ஃபோர் மைனஸு ஃபைவ் ஒன் இஸ் ஃபைவ் டிவைட் பை ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி இவங்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் சிம்பிள் செப்பரேட் பண்ணிங்கன்னா த்ரீலேருந்து டூ செப்பரேட் பண்ணுங்கள் ஒன் வரும் கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸு டிவைட் பை சிக்ஸு மாதிரி ஃபோர்லேருந்து த்ரீயை செப்பரேட் பண்ணிங்கன்னா ஒன்று கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ் டுவெல் அப்படி டிவைட் பண்ணுறோம் டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்கிறாங்க செப்பரேட் பண்ணுதோம் ஃபைவ்லேருந்து ஃபோர் சப்ரேட் பண்ணால் ஒன்று கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ் டினாமினேட்டில் டுவெண்ட்டி இவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க யாருமே ஈக்குவலாக கிடையாது ஸோ அப்போது இட் இஸ் நாட் இன் ஏபி இது ஏபி கிடையாது டி டூ மைனஸு டி ஒன் அப்புறம் டி த்ரீ மைனஸு டி டூ நெக்ஸ்ட்டு டி ஃபோர் மைனஸு டி த்ரீ இவங்க எல்லாருமே ஈக்குவல்டு இல்லை கட் பண்ணிக்கோங்க நாட் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் ஸோ தர் ஃபோர் த கிவன் சீக்வன்ஸ் இஸ் நாட் இன் ஏபி தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோம் லெட்டர் அப்படி ரைட் பண்ணுதோம் டேம்ப்ஸ் கம்பேர் பண்ணுதோம் ஃபஸ்ட் டேம் டேம் டூ டேம் த்ரீ டேம் ஃபோர் டேம் ஃபைவ் டிஃப்ரென்சஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் டேம் எடுக்கிறோம் செகண்ட் டேம் மைனஸு ஃபஸ்ட் டேம் தேர்ட் டேம் மைனஸு செகண்ட் டேம் ஃபோர்த்து டேம் மைனஸு தேர்ட் டேம் டி ஃபோர் மைனஸு டி த்ரீ டி ஃபைவ் மைனஸு டி ஃபோர் சப்ஸ்டியூட் பண்ணலாம் டி டூங்குறது தேர்ட்டீன் மைனஸு டி ஒன் வேல்யூ நயன் டி த்ரீ வேல்யூ செவன்டீன் மைனஸு டி டூ வேல்யூ தேர்ட்டீன் டி ஃபோர் வேல்யூ டொண்ட்டி ஒன் மைனஸு டி த்ரீ வேல்யூ செவன்டீன் டி ஃபைவ் வேல்யூ டொண்ட்டி ஃபைவ் மைனஸு டி ஃபோர் வேல்யூ டொண்ட்டி ஒன் டிஃப்ரெண்ட் சிம்பிள் செப்பரேட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக கூட separate பண்ணிக்கலாம் 13-9 4 17 செவன்டீன் மைனஸ் தேர்ட்டின் ஃபோரு டுவெண்ட்டி ஒன் மைனஸ் செவன்டீன் ஃபோரு டொண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர் இவங்க எல்லாருமே ஈக்குவலாக இருக்கிறாங்க டி டூ மைனஸ் டி ஒன் இதெல்லாம் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே ஈக்குவல்னால ஈக்குவல் டு ஈக்குவல்னு கொடுத்துக்கலாம் தார் ஃபோர் த கிஒன் சீக்வன்ஸ் இஸ் இன் ஏபி நெக்ஸ்ட்டு ஃபோர்த் த்ரோமெட்டர் given எடுத்து ரைட் பண்ணுதேன் டேம்ஸ் கம்பேர் பண்ண போகிறோம் T1, T2, டி டூ டேம் த்ரீ டேம் ஃபோர் டிஃப்ரென்சஸ் டி டூ மைனஸ் டி ஒன் டி த்ரீ மைனஸ் டி டூ டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ பண்ணலாம் டி டூ இஸ் ஜீரோ மைனஸு டி ஒன் இஸ் அதனால் ப்ராக்கெட் போட்டு ரைட் பண்ணிக்கிடுதோம் next T3, T3 is 1 இஸ் ஒன் பை த்ரீ டி டூ வேல்யூ சீரோ அப்புறம் டி ஃபோர் இஸ் டூ பை த்ரீ மைனஸு டி த்ரீ வேல்யூ ஒன் பை த்ரீ சிம்பிளிஃபை பண்ணலாம் இங்கே சீரோ வந்ததுனால விட்டுருதோ minus பண்ணிங்கன்னா மைனஸு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும் ஸோ ப்ளஸ் போட வேண்டாம் இப்போ ஒன் பை த்ரீ மட்டும் வருவாங்க இங்கே ஒன் 3 த்ரீ மைனஸ் வண்டுருக்கு ஸோ 0 லீப் பண்ணிக்கலாம் 1 பை த்ரீ denominator சேமாக இருக்கிறாங்க அதை அப்படி ரைட் பணிக்கிடுதோம் numerator டூ வெட்டியில் மைனஸ் இருக்கு அதை அப்படி ரைட் பண்ணிக்கோங்க ஒன்

செகண்ட் டேம் மைனஸு first டேம் third டேம் மைனஸு செகண்ட் டேம் ஃபோர்த்து டேம் மைனஸு தேர்டு டேம் fifth டேம் மைனஸு ஃபோர்த்து டேர்ம் சிக்ஸ்த்து டேம் மைனஸு fifth டேம் இங்கே சிக்ஸ் வரைக்கும் இருந்தால் லாஸ்ட் சிக்ஸ் வரைக்கும் இருக்கணும் சப்சிட் பண்ணலாம் மைனஸ் ஒன்று ஃபார்ம படி மைனஸ் இருக்கு டி ஒன் t3 டி த்ரீ வேல்யூ ஒன்று value, டி டூ வேல்யூ மைனஸ் ஒன் ஸோ இப்போ ப்ராஜெட் மைனஸ் ஒன் வேல்யூ ஒன்று மைனஸு டி த்ரீ வேல்யூ ப்ளஸ் ஒன்று டிஃபை வேல்யூ ப்ளஸ் ஒன்று ஃபார்முலாப்படி மைனஸு டி ஃபோர் வேல்யூ மைனஸ் ஒன்று ஸோ ப்ராக்கெட் போட்டு மைனஸ் ஒன்று போடுங்க டி சிக்ஸ் வேல்யூ மைனஸ் ஒன்று மைனஸு டி ஃபைவ் வேல்யூ ப்ளஸ் ஒன்று இப்போது சிம்பிளிஃபை பண்ணலாம் ரெண்டு பேருமே சேம் சிம்பல் ஸோ ஆட் பண்ணலாம் ஒன் ப்ளஸ் ஒன்று டூ கிவன் சிம்பிள் என்ன சிம்பிள் கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்படியே ரைட் பண்ணலாம் இங்கே ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸு ஒன்று ரெண்டு பேருமே சேம் சிம்பிள் அப்போ ஆட் பண்ணால் டூ அப்புறம் கிவன் சிம்பிள் மைனஸு இங்கே ஃபஸ்ட்டு ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு ஒன்று நெக்ஸ்ட்டு ரெண்டு பேருமே சேம் சிம்பிள் ஆட் பண்ணிங்கன்னா டூ அப்புறம் கிவன் சிம்பிள் மைனஸு ஒன் ப்ளஸ் ஒன் டூ இங்கேவும் ஒன் ப்ளஸ் ஒன் டூ மைனஸ் டூ ப்ளஸ் டூ மைனஸ் டூ ப்ளஸ் டூ மைனஸ் டூ அப்போ இவங்கெல்லாம் ஈக்குவல் இல்லை இட் இஸ் நாட் ஏபின்னு வந்துடும் ரைட் பண்ணும்போது டி டூ மைனஸு டி ஒன் ஈக்குவல் டூ டி ஃபோர் மைனஸு டி த்ரீ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் மைனஸ் டி ஃபைவ் ஈக்குவலாக இருக்கிறாங்க பட் டி த்ரீ மைனஸு டி டூ டி ஃபைவ் மைனஸு டி ஃபோர் இவங்க ரெண்டு பேர் ஈக்குவல் பட் இங்கே நாட் ஈக்குவல் இதில் நீங்கள் ரெண்டு டேம் மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டு போகும்போது ரெண்டு பேர் நாட் ஈக்குவல்னு வந்துட்டாங்களா இதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம் இங்கேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ this இஸ் நாட் இன் ஏபி அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் நாட் இன் ஏபி That's all.